வரலாமா? நான் ரெடி. ஏய், நான் தான் ருத்ரா. இப்ப நீ வெளிய போறியா இல்லையா? முடியாது. நான் தான் オリジナル. நீ டூப்ளிகேட். நீ தான் நடிச்சிட்டு இருக்க. நீ வெளிய போ. என்னது? நான் நடிக்கறனா? இது எங்க அம்மா. என் அப்பா வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு சொந்தக்காரங்க. எவ்வளவு நாளா நான் இங்க இருக்கேன் தெரியுமா? நீ நேத்து வந்துட்டு இன்னைக்கு என்ன வெளிய போக சொல்றியா? உன்னை அடிச்சனா அவ்ளோதான் உன்னை. நான் மட்டும் என்ன பூ பறிச்சிட்டு இருப்பேனா? நானும் தான் உன்னை அடிப்பேன். வே 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 போடி. சரி சரி விடுங்க. நான் தான் ருத்ரா. 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 இல்ல இல்ல நான் தான் ருத்ரா. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ரெண்டு பேரும் நானே குளிப்பாடி விடுறேன். அம்மா நான் தான் ருத்ரா. என்ன குளிப்பாடி விடுமா? அம்மா நான் தான் ருத்ரா. என்ன குளிப்பாட்டி விடுமா? ஐயோ நான் தான் ருத்ரா. என்னதா குளிப்பாட்டி விடுவாங்க? நான் தான் ருத்ரா. என்ன குளிப்பாட்டி விடுமா? நான் தான் ருத்ரா. எங்க அம்மா என்னதா குளிப்பாட்டி விடுவாங்க? அம்மா என்ன குளிப்பாட்டி விடுமா? நான் தான் ருத்ரா. தங்கச்சி கம் திஸ் சைடு 1 மினிட். என்ன அண்ணே ரெண்டு பேரும் அடிச்சுக்காத குறைய சண்டை போட்டுக்கறாங்க. விட்டா அடிச்சுப்பாங்க போல. இப்ப என்ன அவங்க பிரச்சனை? ரெண்டு பேரும் நான்தான் ருத்ரா நான்தான் ருத்ரான்னு அடிச்சுக்கறாங்க. நான் என்னதானே பண்ணட்டும்? ஒண்ணுமே புரியல. யாரு உண்மையான ருத்ரான்னு நானே குழம்பி போய் நிக்கிறேன். அத இந்த அண்ணன் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா நீ உடனே எனக்கு 1 கிலோ கேசரி செஞ்சு கொடுக்கணும். சரியா? 1 கிலோவா? ஆமா. யார் オリジナルன்னு கண்டுபிடிச்சா அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? அதுக்கு தான். ஐயோ அண்ணே, ஏன்னா நீங்க செஞ்சு தரேன்னே. அது யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. வெயிட் பண்ணு. இந்த அழகப்பனோட மூளைய பத்தி உனக்கு தெரியாது. இப்ப பாரு. நான் தான் அம்மா கூட குளிக்க போவேன். நான் தான் ருத்ரா. என்னால அம்மா குளிக்க போவாங்க. நான் தான் ருத்ரா. என்ன சத்தம்? அம்மா கூட குளிக்க போவேன். டடடடடடா இருங்கம்மா இருங்கம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்குல? யார் オリジナル ருத்ராங்கறதால? ஆமா ஆமா. இப்போ மாமா ஈஸியா ஒரு வடி சொல்றேன். ஓகேயா? இது オリジナル ருத்ரா. இது டூப்ளிகேட் ருத்ரா. இது オリジナル. இப்போ நான் ரெண்டு வரல நீட்டுவேனா? நீ ஒரு வரல தொடுவியா? சரியா? ஓகே. எங்க தொடு. இவதா オリジナル போல் இருக்கு. உண்மை தெரிஞ்சிருச்சு. உடனே தீர்மானிக்க வேண்டாம். எதுக்கு இவளைய செக் பண்ணிடுவோம். இந்த ரெண்டு விரல்ல ஏதாவது ஒரு விரல நீ தொடு பார்க்கலாம். நான் இத தொடாமலே சொல்வேன். நீங்க ஆல்காட்டி விரல தொட்டா オリジナル ருத்ரான்னு மனசுல நினைச்சிருப்பீங்க. பாம்பு விரல தொட்டா டூப்ளிகேட் ருத்ரான்னு மனசுல வச்சிருப்பீங்க. அதானே? நான் மனசுக்குள்ள நினைச்சத நீ கரெக்ட்டா சொல்ற. அது எப்படி? ஐயோ மாமா, உங்களுக்கு மூளை அவ்ளோதான். இது எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே தெரியும். எப்பவுமே ஆல்காட்டி விரல்ல நமக்கு பிடிச்சவங்களை நினைச்சுப்போம். பாம்பு விரல்ல நமக்கு பிடிக்காதவங்களை நினைச்சுப்போம். அவ அது தெரிஞ்சுதா ஆல்காட்டி விரல்ல தொட்டுட்டா. இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நானும் ஆல்காட்டி விரல்ல தான் தொடுவேன். கேசரியா வேணும் உங்களுக்கு? போங்கண்ணே. முட்டல் மாமா முட்டல் மாமா. இது பாரு முட்டாளுன்னு சொல்லாத. எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏற்கனவே ஜிலேபி எனக்கு எவ்வளவு பட்டம் கொடுத்திருக்கா. கேடி கேம்ஸ்ங்களா இருக்குல்ல. எப்படியாவது இவங்கள யார் オリジナルன்னு அடுத்த தடவை கண்டுபிடிப்போம். வரேன். இந்த ரெண்டு வாண்டங்களும் சேர்ந்து நம்ம ரொம்ப கேவலப்படுத்திருச்சுங்க. இவங்களால கடக்க வேண்டிய கேசரி கை நடுவே போயிடுச்சு. வேற ஏதாவது ஐடியா பண்ணி யார் オリジナル ருத்ரான்னு கண்டுபிடிக்கணும். இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, ருத்ரா எப்பவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி சித்ரா போட்டோவுக்கு பூ வச்சுட்டு தான் சாப்பிடுவான். இப்ப அதை பயன்படுத்திக்கலாம். நேரா ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிடுவோம். இதுல யார் சித்ராவோட போட்டோவுக்கு பூ வைக்கிறாங்களோ அதுதான் オリジナル ருத்ரா. போட்டோவுக்கு பூ வைக்காம சாப்பிட்டா அவ டூப்ளிகேட் ருத்ரா.
இதை வச்சே கண்டுபிடிச்சிடுறேன். மாமா என்ன மாமா கண்டுபிடிச்சிருவீங்க? கார்த்தி, இப்ப ஒரு கரெக்டான மேட்டர் புடிச்சு வச்சிருக்கேன். இதை வச்சுக்கிட்டு ஒரிஜினல் ருத்ரா யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். எப்படி மாமா? சொன்னா சுவாரஸ்யம் போயிரும். இரு இரு, இப்ப பாரு என்ன நடக்க போகுதுங்கறத மட்டும் நீ கவனி. அப்பதான் இந்த மாமாவோட மூளை எப்பேற்பட்ட மூளை, ஐன்ஸ்டீனுக்கு ஈக்குவலான மூளைன்னு உனக்கு புரியும். ஐயோ மாமா, பில்ட் அப்லாம் பண்ணாதீங்க மாமா, விஷயத்தை சொல்லுங்க. சொல்றேன், வா கார்த்தி, வா 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 வா. என்ன புதுசா இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரி பறக்குறீங்க? நான் எப்பவுமே எங்க அம்மா படத்துக்கு பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு தானே சாப்பிட வருவேன். அதுக்குள்ள சாப்பிட கூப்பிடுறீங்க? போங்க, போய் பூ எடுத்துட்டு வாங்க. ஐயோ, பூஜை ரூம்ல பூ இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க மாமா. சரி, போங்க மாமா. போறேன் போறேன். கண்டுபிடிச்சிட்டேன். பெரும் கைய வீசிட்டு வரா, இவதான் டூப்ளிகேட் ருத்ரா. இன்னைக்கு உங்களுக்கு கட்டம் கட்டிட வேண்டியதுதான். ருத்ரா வா, நான் நம்ம போய் டிஃபன் சாப்பிடலாம். இருங்க மாமா, நான் சாமிக்கு பூ போட்டுட்டு அப்புறம் தானே சாப்பிடுவேன். என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கண்டுபிடிச்சிட்டேன் கார்த்தி, இவதான் டூப்ளிகேட் ருத்ரா. ஏன்னா சாமிக்கு பூ வச்சுட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்றாள். ஆனா நம்ம ருத்ரா சித்ரா படத்துக்கு பூ வச்சுட்டு தான் சாப்பிடுவான். ஐயோ, சாமிக்கு பூ போடுறேன்னு சொல்லிட்டு பூ எடுத்துட்டு திருப்பி வரா. ஏ, நில்லு நில்லு, நீ என்ன சொன்ன, என்ன பண்ற? சாமிக்கு பூ வச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவேன் சொன்னேல, இப்ப எங்க போற? ஐயோ மாமா, எங்க அம்மா தான் எனக்கு சாமி, அதனாலதான் உங்ககிட்ட சாமிக்கு பூ போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறேன்னு சொன்னேன். உங்க முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லையா? ஐயோ, மறுபடியும் கேசரி மிஸ்ஸிங்கா? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா மாமா? குழந்தைகிட்ட போய் இப்படி கேவலப்படுறீங்க? சரி விடு, இதுல மாட்டலைன்னா என்ன, நான் இப்ப வைக்க போற பொரியல அவ மாட்டியே தீருவா. பொரியா? என்ன பொரி, சோள பொரியா இல்ல கார பொரியா? ஐயோ, அந்த பொரியலா இல்ல, கேசாரி. என்ன, நீங்க சாப்பிட போறீங்களா? இல்ல, அந்த கேசரிய வெண்ணிலாவை செய்ய சொல்லி ஒரிஜினல் ருத்ரா யாருன்னு பொறி வச்சு பிடிக்க போறேன். வரேன். ஐயோ, இவருக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு கேசரி செஞ்சு பிடிக்க போறாராம்.
ஏய் டூப்ளிகேட் நீ எதுக்கு எங்க அம்மா போட்டோக்கு வந்து பூ வச்சு குமுறற ஏய் யாரை பார்த்து டூப்ளிகேட்னு சொல்ற நான் தான் オリジナル ருத்ரா இது எங்க அம்மா போட்டோ அதனால நான் தான் பூ வைப்பேன் வெச்சேன் நீ சொல்றதுனால அவங்க உன் அம்மா ஆயிடுவாங்களா அவங்களுக்கு தெரியும் எங்க அம்மா சாமியா இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க நான் தான் எங்க அம்மாக்கு பூ வைப்பேன் சாமி நினைச்சு கும்பிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும் நீங்க ரெண்டு பேரும் உருவத்துல ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ளத்துல வேற வேறதான் ஏன்னா இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு உங்க ரெண்டு பேருக்குமே அது இருக்கு அதனால சண்டை போடுறத விட்டுட்டு நாங்க நல்லா இருக்கணும் நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் எங்க கனவுகள் நிறைவேறணும்னு அம்மா கிட்ட ரெண்டு பேரும் வேண்டிக்கோங்க அம்மா அதே மாதிரி செய்வாங்க நீ டூப்ளிகேட்னு திரும்ப திரும்ப சொல்றாமா அத கேட்டு நீலாமரி பாட்டியும் என்ன வெளிய போ வெளிய போனு மிரட்டறாங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா எப்படியாவது அவளுக்கு புத்தி வரணும் என்ன オリジナル ருத்ரான்னு சொல்லிட்டு அவ இந்த வீட்டை விட்டு வெளிய போகணும் அவளுக்கு புத்தி வர வைமா இறந்தவங்கள சாமீன் அங்கிள் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது உங்களை ஏமாத்துறேன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் நிச்சயமா オリジナル ருத்ரா இல்ல அவதா オリジナル ருத்ரா நான் வந்த வேலை முடிஞ்சதோ நான் தான் டூப்ளிகேட் ருத்ரான்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போய்டுவேன் என் நிலைமைய பத்தியா சித்ரா ரெண்டு குழந்தைகளும் ஒரே உருவத்துல வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க உன்ன அம்மான்னு சொல்லி உங்ககிட்ட வேண்டிக்கிறாங்க எது உண்மையான ருத்ரான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை போலியா இருந்தாலும் நிஜமா இருந்தாலும் குழந்தை குழந்தை தானே அத்தை உண்மையிலேயே உங்களுக்கு சம மூளை அத்தை நான் கூட நீங்க சமாளிப்பேன் சமாளிப்பேன்னு சொன்னப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு புரியாம தான் இருந்தேன் ஆனா அச்சசில அப்படியே ருத்ரா மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துனீங்க பாருங்க நான் அரண்டு போயிட்டேன் அத்தை கத்தி நீயே கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுவா போல இருக்கு கொஞ்சம் அமைதியா பேசு ஏமா எனக்கு ஒரு விஷயம் சந்தேகமாவே இருக்கு வெண்ணிலாவுக்கு இப்ப ரெட்ட குழந்தை இருக்கு அதே மாதிரி சித்ராவுக்கு ரெட்ட குழந்தை இருந்திருக்குமோ என்னமா சிரிக்கிற யாருக்கு தெரியும் இருந்தாலும் இருக்கலாம் இல்லனாலும் இல்ல என்னமா சொல்ற மொத்தமா குழப்புற நாங்க என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க வந்தியா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை என்னங்க என் போன் வேணும் போன் எங்க போனா எந்த போன் நின்னது நிக்க திடீர்னு வந்து போன்னு கேட்டா எந்த போன் கொடுக்கிறது இல்லங்க எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அந்த இடத்துல விழுந்த என் போனை யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு வந்து முத்தரசன் மாமா கிட்ட கொடுத்தாரா அந்த போனை மாமா உங்ககிட்ட தான் கொடுத்தேன்னு சொன்னாரு ஆமா இருக்கு வெறுப்புல உனக்கு நேத்து ஆக்சிடென்ட் இன்னைக்கு எழுந்து வந்து நின்னு பேசுற மாதிரி பேசுற
இத்தனை நாள் வீர் செல்ல உட்காந்துட்டு இப்ப வந்து போன் எங்க அது எங்கன்னு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாண்டா, இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கா. கலை, அது பழைய போன் தானே? பழைய போன் எல்லாம் எதுக்கு? மருது புது போனை வாங்கி தருவாரு, அதை வச்சுக்கோ. இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு நீ வேற வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா கைகால் நல்லா இருக்கேன்னு நினைச்சு மருது கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. இங்க பாரு, எங்களுக்கு குடும்பம் எல்லாம் எப்படி நடத்தணும்னு தெரியும். நீ எல்லாம் ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்ல. முதல்ல நீ அடுத்தவங்க குடும்பத்துல குட்டையை குழப்பாம இரு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என்ன பேசிட்டு இருக்க? இல்லங்க, எனக்கு அப்பப்ப சில விஷயங்கள் ஞாபகத்துல வந்து போகுது. ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதான் அந்த போன் திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நேத்து கூட திடீர்னு நான் கடைசி அந்த கோயிலுக்கு போனது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதுவும் அழகப்பன் அண்ணன் சித்ரா அக்காவோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுல இருந்து ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அவங்க இறந்து போனது, ரெண்டும் ஒரே நாள். ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு யோசனையாவே இருக்குங்க. அதுக்கும் போனுக்கு என்ன சம்பந்தம்? சாச்சா, அதுக்கும் போனுக்கும் சம்பந்தம் எல்லாம் ஒன்றும் இல்லை. போனு உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னதுனால நான் அதை கேட்டு வந்தேன், அவ்வளோதான். இதை பாரு, இந்த துப்பறியற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு ஏத்த மருமகளா இருக்கிற வழிய பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, மருதுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு ஏற்கனவே போட்ட திட்டம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு வேறொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னடா இது?